அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபௌ தாபியீன்கள், குறிப்பாக இமாம்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஹொதுபாவின் சிந்தனையில் உள்ளங்களால் ஒன்றுபடுவோம் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் ஒரு மனிதன் சக மனிதனோடு சேர்ந்து வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, பல முரண்பாடுகள், சர்ச்சைகள், பிளவுகள் ஏற்படுவதை நம்மால் அவதானிக்க முடிகின்றது. அது குடும்ப ரீதியிலான பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார ரீதியிலான பிரச்சனையாக இருக்கலாம், மார்க்க ரீதியிலான பிரச்சனைகளாக இருக்கலாம். அந்த பிரச்சனை எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, எந்த தோற்றத்தில் வந்தாலும் சரி, இது போன்று பிரச்சனைகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் இரத்தின சுருக்கமாக ஒரு தீர்ப்பை சொல்லி காண்பிக்கின்றான். நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த இரண்டும் தான் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட முரண்பாடுகளாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பிளவுகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன தெரியுமா? அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். வலா தனாசவு, நீங்கள் பிளவுபட வேண்டாம், நீங்கள் முரண்பட வேண்டாம், நீங்கள் பிரச்சனை பண்ண வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். மனிதன் என்று சொன்னாலே பிரச்சனை வரத்தான் செய்யும், பிரச்சனையே வரலன்னு சொன்னால் அவர் மலக்காக இருப்பார், ஆனால் பெரிதாக வெடிக்காது, முரண்பாடுகள் வராது. அல்லாஹ் சொல்லுகின்ற பிரகாரம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டால் அதிலே பெரிய பிரச்சனைகள் வராது, பெரிய பிளவுகள் வராது, விரோதங்கள் குரோதங்கள் அதிலே ஏற்படாது என்ற தகவலை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே பலவிதமான பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம். அந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது அதை பெரிய ஒரு பூதாகரமாக எடுத்துக்கொண்டு அதற்காக வேண்டி கோபித்து கொண்டு அது விரோதத்தோடு குரோதத்தோடு ஒரு மனிதன் வாழுகின்ற அந்த சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒருவன் திருமணம் முடிக்கின்றான், திருமணம் முடித்து 10 வருடம் 15 வருடம் வாழுகின்றார், வாழ்ந்து அவருக்கு பிடிக்கல, அவர் விட்டுறாரு மனைவிய, தலாக் சொல்றாரு. சமுதாயத்தில் இன்றைக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை? இது மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு பிரச்சனையை பார்க்கிறோம்? அந்த கணவனுக்கு போய் குடும்பத்தால் அடிக்கிறத பார்க்கிறோம், பெண் வீட்டு தரப்பால் கொலை மிரட்டல் கொடுக்கறத பார்க்கிறோம், சமுதாயத்தில் பார்க்குறோமா இல்லையா? இதுக்காக வேண்டி பிளவுபட வேண்டுமா? இதுக்காக வேண்டி நாம் பிரச்சனை பண்ண வேண்டுமா? நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் நபிகள் நாயகத்தினுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் ரலியல்லாஹுத்தன் அவர்கள் அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு இரண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வருது. அந்த ஜெயித் அலி அல்லாத்தன் அவங்க வந்து தலாக் கொடுக்குறாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்னு கேட்டா,
நபிகள் நாயகத்துக்கு அந்த சைனபை திருமணம் முடித்து வைக்கின்றான். பிரச்சனை முடிஞ்சு, பிரச்சனை ஷோல் ஆயிருச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் சைனபோடு பிரச்சனை வந்தது, அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் கோபித்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே வைராக்கியத்தோடு வாழ்ந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்த்தார்களா? உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கினார்களா? கிடையாது. அது போன்று நாம் இந்த பிரச்சனைகளை நபிகள் நாயகத்தினுடைய முன்மாதிரியை எடுத்து நடந்தோம் என்று சொன்னால், உள்ளத்தால் ஒரு மனிதனை வெறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சேர்ந்து வாழலாம், நெருங்கி வாழலாம். அதே போன்று ஒரு மனிதன் என்னிடத்திலிருந்து கடனாக பெற்றுக்கொள்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடனாக பெற்றுக்கொண்டால் அந்த மனிதன் எப்போது தருவதாக வாக்கு தந்தானோ அந்த நேரத்தில் அவனால் கடனை ஒப்படைக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் அவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுமாறு இஸ்லாம் சொல்லுகின்றதா? அவனுக்கு அடிக்குமாறு இஸ்லாம் சொல்லுகின்றதா? நாலு பேருக்கு மத்தியிலே அவனை விமர்சிக்குமாறு இஸ்லாம் சொல்லுகின்றதா? இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பை பாருங்கள். வைன் கானது உஸ்ரத்தின் ஃபன் இலா மைசரா, கஷ்டத்தில் இருந்தால் அவனுக்கு அவகாசம் அளியுங்கள். கஷ்டத்தில் இருக்கிறார், தருவதா நீயத்தை வச்சு தான் எடுத்தாரு, என்ன பண்றது, தர முடியல, அவருக்கு அவகாசம் கொடுங்கள், அல்லது அதை தர்மமாக விட்டு விடுங்கள் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் ஒரு எளிமையான ஒரு தீர்ப்பை சொல்லுது, ஒரு அழகான ஒரு தீர்ப்பை சொல்லுது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு நாம கூட பார்க்கிறோம், உதாரணத்துக்கு நான் ஒருவரிடம் கடன் வாங்கினேன்னு வச்சுக்கொள்ளுங்க, அந்த கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்று சொன்னால், சமுதாயத்தில் இன்றைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம்? நாலு பேருக்கு முன்னாடி நம்ம விமர்சிப்பாரு, பத்து பேரை வச்சுக்கொண்டு நம்மளை விமர்சிப்பாரு, தேவைக்கில்லாத வார்த்தைகளை கொண்டு திட்டி தீர்ப்பாரு. இந்த நேரத்தில் நான் என்ன முடிவெடுப்பேன்? இதற்கு பிறகு இவனுடைய கடனை நான் கொடுக்கவே மாட்டேன், இதுக்கு பிறகு இவனோடு நான் பேசவே மாட்டேன், இதற்கு பிறகு இவனோடு எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கொள்ள மாட்டேன், உள்ளத்தால நான் இவனை வெறுத்து ஒதுங்குறேன், கடைசியாக என்ன முடிவு எடுப்போம் தெரியுமா, இவனுடைய ஜனாசாவுக்கு கூட நான் கலந்து கொள்ள மாட்டேன். அற்பமான பொருளாதார பிரச்சனை, இதற்காக வேண்டி எங்கே கொண்டு செல்கின்றது, அவனுடைய ஜனாசாவுக்கு கூட நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவதை பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கெல்லாம் ஒரு பிளவுபடணுமா? இதற்கெல்லாம் அடுத்த சகோதரை நாம வெறுத்து ஒதுங்கணுமா? உள்ளத்தால வெறுக்கணுமா? கிடையாது. ஏன், நபிகள் நாயகத்துக்கு இது போன்ற பிரச்சனை வரலையா? அல்லாஹ்வுடைய தூதர் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடம் கடனாக ஒரு ஒட்டகத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். பெற்றுக்கொண்டு சிறிது காலம் செல்லுது, அந்த ஒட்டகத்தை திருப்பி கொடுக்கல. யூதன் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வருகின்றான், வந்து சொல்லுகின்றான், அல்லாஹ்வின் தூதரே, என்னிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த ஒட்டகத்தை திருப்பி தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்க முடியல. இந்த நேரத்தில் கடுமையான வார்த்தைகளை கொண்டு திட்டி தீக்கிறான், ரசூலுல்லாவை ஏசி முடிக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் உயிரை விட அதிகமாக நேசித்த, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த அந்த நபித்தோழர்கள் பார்த்து கொண்டிருப்பார்களா? கொந்தளித்து எழும்புறாங்க, கைகளை முறுக்குறாங்க, அந்த யூதனுக்கு அடிப்பதற்காக பாய்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணினாங்க? வேண்டாம், அது அவருடைய உரிமை, அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, கடனை கொடுக்கக்கூடிய வேலையை பாருங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் போய் பார்க்குறாங்க, கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட எடுத்த மாதிரி ஒட்டகத்தை கொடுக்கறதுக்கு எந்த வழியுமே இல்லை, அதனால தான் ரசூலுல்லாஹ் கொடுக்கவும் இல்லை. இப்போ சஹாபாக்கள் வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் கடனாக பெற்ற மாதிரி ஒரு ஒட்டகம் இல்லையே கொடுப்பதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதை விட சிறந்த தொண்ணை கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடனை பெற்றுக்கொண்டு சரியான முறையில் அதை விட சிறந்தது கொடுத்தால் அவர் தான் சிறந்த மனிதர் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப பாத்தீங்களா, எவ்வளவு இலகுவான முறையில் ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னு பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும், அந்த சஹாபாக்கள் அந்த யூதனை புளிந்து எடுத்திருப்பார்கள். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்ட விதத்தை பாருங்கள். இது போன்று அற்பமான பிரச்சனைகளுக்கு, பொருளாதார பிரச்சனைக்கு, அல்லது குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக வேண்டியெல்லாம் நாம் ஒரு மனிதனை வெறுத்து ஒதுங்கக்கூடாது.
வெறுக்கும் அளவில் நடக்கக்கூடாது, அவனை உள்ளத்திலிருந்து ஒதுக்கிவிடக்கூடாது, அவனை நெருக்கி நாம நெருங்கிய நிலைமையிலே அவனோடு பழக வேண்டும். ஏனென்று கேட்டால், மூமின்களை எடுத்து பாருங்க, ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்திலே ஒரு மூமினாக ஒரு மனிதன் வாழ்ந்து மரணித்தால் அவனுடைய கபருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஒரு மூமினாக வாழ்ந்து மரணித்தால் மனுஷருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மூமினாக வாழ்ந்து மரணித்தால் நாளை மறுமையிலே நரகமா சுவர்க்கமா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அல்லாஹ் நரகத்தினுடைய படுகொலியிலே இருந்து பாதுகாத்து அந்த சுவனத்துக்குள்ளே அனுப்புவான். அதுக்கு மூமினாக இருக்கணும். அதுக்கு தானேங்க உலகத்தில் நாம் கஷ்டப்படுறோம். நாம இன்றைக்கு இந்த தௌஹீத் கொள்கையை ஏற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த தௌஹீதுக்காக வேண்டி பாடுபடுகின்றோம் என்று சொன்னால், இந்த சத்திய கொள்கையை நிலைநாட்டுகின்றோம் என்று சொன்னால், குடும்பத்தில் இருந்து பல பிரச்சனை வருது, ஊர்ல இருந்து பல பிரச்சனை வருது, உலகத்தில இருந்து பல பிரச்சனை வருது, இத்துணை பிரச்சனைகளையும் தாங்கி கொண்டு இந்த சத்தியத்தை நிலைநாட்டுகின்றோம் என்று சொன்னால், பாடுபடுகின்றோம் என்று சொன்னால், அதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? நாளை மறுமையில நாம சுவர்க்கத்துக்கு போகணும், நரக படுகொலையில விழுந்துடக்கூடாது. அது என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் நான் ஒரு மூமினாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இதுக்காக தானே கஷ்டப்படுறோம். அப்ப மூமினாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லா தத்ஹுலூனல் ஜன்னத ஹத்தா தூமினு, நீங்கள் மூமினாக மாறாத வரையில் உங்களுக்கு சுவனம் நுழைய முடியாது. நீங்கள் மூமினாக ஆகும் வரையில உங்களுக்கு சுவர்க்கம் போக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, வலா தூமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்கும் வரையில் நீங்கள் மூமினாக முடியாது. எப்படி சொல்றாங்க? நீங்கள் மூமினாக மாறாத வரையில் உங்களுக்கு சுவனம் நுழைய முடியாது. அப்படியே சுவனம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மூமினாக இருக்க வேண்டும். நீங்கள் மூமினாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும். உள்ளத்தால் வெறுத்து குரோதத்தோடு வைரத்தோடு வாழக்கூடாது. அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடமாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த உலகத்திலே அடுத்த முஸ்லிமோடு நாம் வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த முஸ்லிமை சகோதரனாக நாம ஏற்று வாழ்ந்தால்தான் நாளை மறுமையிலே சுணம் செல்லலாம். நாம ஒரு மூமினோடு சேர்ந்து வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய உற்ற நண்பனாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் நாளை மறுமையில நமக்கு சுவனம் செல்லலாம். இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில நமக்கு சுவனத்துக்குள்ள நுழைய முடியாது, மூமின் என்ற பட்டியலுக்குள்ள வர முடியாது. நாம உள்ளத்தால வெறுத்து 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 ஒருத்தனை ஒதுக்கி ஒதுக்கி அவனோடு கோபத்தோட நாம வாழ்ந்தோம் என்று சொன்னால் மூமின் என்ற பட்டியலுக்குள்ளே வர முடியுமா? இன்றைக்கு நாம நெஞ்சில தக்பீர் கட்டிடா நாமெல்லாம் மூமினாக இருக்க முடியுமா? நாமெல்லாம் தௌஹீத்வாதியாக இருக்க முடியுமா? நாம விரல் அசைத்து விட்டோம் என்று சொன்னால் நாமெல்லாம் சத்திய கொள்கையில் இருக்கின்றோம் என்று அர்த்தமா? அது மட்டும்தான் அடிப்படை கொள்கையா? கிடையாது. அடுத்த மனிதனோடு சேர்ந்து வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் அவனோடு நெருங்கி வாழ வேண்டும், அவனை அரவணைத்து வாழ வேண்டும், உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி விமர்சனங்களுக்கு மத்தியில் வாழக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஷைத்தானை பாருங்க, ஷைத்தான் என்ன பண்ணுவான்னு கேட்டா, எப்போதுமே மனிதனை வலிக்கெடுப்பதற்காக வேண்டிய பலவிதமான முயற்சிகள் செய்து செய்து செய்தே இருப்பான். எப்படியாவது இந்த மனுஷனை நரகத்துக்குரிய வேலையை செய்ய வைக்கணும், எப்படியாவது வலிக்கெடுத்துடணும், எப்படியாவது வலிக்கெடுத்தி அந்த நரகத்தினுடைய படுகொலியில இவனை தள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷைத்தான் பல திட்டங்களை தீட்டி ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வினாடியிலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வலிக்கெடுத்து கொண்டே இருக்கின்றான். இப்படி இருக்கக்கூடிய ஷைத்தானை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் 5வது அத்தியாயம் 90வது வசனத்தில் சொல்லும் போது மதுபானத்தை அல்லாஹ் ஹராமாக்கியதா சொல்றான். ஒட்டுமொத்தமாக மதுபானத்தை அல்லாஹ் ஹராமாக்கினான், சூதாட்டத்தை அல்லாஹ் ஹராமாக்கினான் என்று 5வது அத்தியாயம் 90வது வசனத்தில் சொல்றான். சொல்லிட்டு இந்த மதுபானத்தை ஏன் ஹராமாக்கினேன் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அதுக்கு ஒரு காரணமாக 91வது அடுத்த வசனத்தில் சொல்லும் போது சொல்றான், அவர்கள் மூமின்களுக்கு மத்தியில அந்த ஷைத்தான் பிளவுகளை ஏற்படுத்துவான், பிரிவினையை உண்டு பண்ணுவான், மூமின்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டு பண்ணுவான், சர்ச்சைகளை உண்டு பண்ணுவான். அப்ப ஷைத்தானுக்கு என்ன தேவைன்னு கேட்டா, அவனுக்கு வந்து எப்படியாவது பிரிச்சிடணும், நானும் நீங்களும் சந்தோஷமாக இந்த கொள்கையை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல முறையில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஷைத்தானுக்கு என்ன தேவை தெரியுமா?
நாங்கள் வந்து மதுபானம் குடிப்பது கிடையாது, நாங்கள் வந்து சூதாட்டத்தில் ஈடுபடுவது கிடையாது. அப்படி இருந்தும் கூட ஷைத்தானுடைய உச்ச தோழனாக எம்மை ஆக்குவதற்காக வேண்டி எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்துவது, ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவது, எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு குரோதத்தை ஏற்படுத்துவது, ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவது. இந்த நேரத்தில் என்ன நடக்கும்? நான் உங்களை விமர்சிப்பேன், நீங்கள் என்ன விமர்சிப்பீங்க, சமுதாயம் எங்கோ சென்று கொண்டிருக்கும். அதுதானே நடக்குது உலகத்தில், அதுதானே நடக்குது. என்ன நடக்குது? நான் அவரை விமர்சிக்க வேண்டியதுதான், அவர் என்ன விமர்சிக்க வேண்டியதுதான், சமுதாயம் எங்கோ போய் கொண்டிருக்கின்றது. அப்போ ஷைத்தானுக்கு தேவை இதுதான். அப்போ நாங்கள் மதுபானம் மறந்தாமல், சூதாட்டத்தில் ஈடுபடாமல், ஷைத்தானுடைய உற்ற தோழனாக, ஷைத்தானுடைய அடிமையாக நாம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஷைத்தானுடைய இன்னொரு தன்மையாக பாருங்க, இப்லீஸ் என்ன பண்ணுவானா, அவனுடைய இடம் எங்க இருக்கும்னு சொன்னா, இன்ன இப்லீஸ் யபஉ அர்ஷ அலல்மா, இந்த இப்லீஸ் தனது சிம்மாசனத்தை தண்ணீருக்கு மேலால் வைத்துக் கொண்டிருக்கின்றான, தண்ணிக்கு மேலால் வச்சிருக்கானான். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஷைத்தான்களை மனிதனை வலிக்கெடுப்பதற்காக வேண்டி அனுப்பி கொண்டிருக்கின்றான். அதில் யார் அதிகமாக ஒரு மனிதனை வலிக்கெடுக்கிறானோ அந்த ஷைத்தானை தான், அந்த இப்லீஸ் பெரிய ஷைத்தான் பக்கத்தில் வச்சுக்கொள்வானான். இப்போ போய் வலிக்கெடுத்து வந்த அந்த எல்லா ஷைத்தானுகிட்டையும், நீ இன்றைக்கி என்ன பண்ணினப்பா, நீ இன்றைக்கு எப்படியெல்லாம் வலிக்கெடுத்த மக்களை என்று சொல்லி கேட்பானேன். கேட்கும்போது ஒரு ஷைத்தான் மட்டும் சொல்கிறான், ஹத்தா ஃபர்ரக்து பைன, ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு வ பைன இம்ராதிஹி, நான் இன்றைக்கி என்ன பண்ணினேன் தெரியுமா, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தினேன், ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினேன், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு குரோதத்தை, ஒரு விரோதத்தை நான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சொல்கிறான். அப்போ பாருங்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தினா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா, அந்த பிள்ளைகள் நல்லா இருக்குமா, அந்த குடும்பமே நாசமாக போயிடும். அப்போ இதை தான் அந்த ஷைத்தான் பண்ணுவதாக அந்த நேரத்தில் சொல்லப்படுகின்றது. அப்போ பாருங்க, இது போன்று ஷைத்தான்கள் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மனிதனையும் வலிக்கெடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவனுடைய தோழமை கொண்டாடுவதற்கு நாம் இடமளிக்க கூடாது. ஷைத்தான் எப்படியெல்லாம் நம்ம வலிக்கெடுக்கின்றானோ அதையெல்லாம் நாம் கட்டுப்பட்டு ஷைத்தானுக்கு அடிபணியக்கூடாது, அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். எனக்கு நடக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் வருது, பல விதமான சிக்கல்கள் வருது, பல விதமான அநியாயங்கள் எனக்கு நடக்குது, அப்படி நடந்தாலும் கூட நான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டேன் என்று சொன்னால், அதையெல்லாம் இது ஷைத்தான் எங்களை வலிக்கெடுக்க பார்க்குறான், எங்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டு பண்ண பார்க்குறான், எங்களுக்கு மத்தியில் பெரிய குரோதத்தை உண்டு பண்ண பார்க்குறான், அப்படி உண்டு பண்ணிட்டான்னு சொன்னால், நானும் இவரும் கோவிச்சேன்னு சொன்னால் எனக்கு தவ்வால் ஈடுபட முடியாது, எனக்கு வந்து எதிர்காலத்தை பார்க்க முடியாது, எனக்கு வந்து மார்க்கத்தை சொல்ல முடியாது என்பதற்காக வேண்டி ஷைத்தான் எப்படியாவது வலிக்கெடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றான். அதிலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஷைத்தானை பாருங்க, ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறானா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான கது ஐஸ அய்யபுதஹுல் முஸல்லூன ஃபீ ஜரீசத்தில் அரப் ஃபீ ஜசீரத்தில் அரப். அந்த நேரத்தில் சொல்றான் பாருங்க, அந்த அரப தீபகற்பத்தில் தொழக்கூடியவர்கள் ஷைத்தானை வணங்க மாட்டார்கள் என்பதில் ஷைத்தான் உறுதியாக இருக்கின்றான். அவங்க வந்து தொழக்கூடிய அந்த மூமின்கள் வந்து ஷைத்தானுக்கு கட்டுப்படுவாங்க என்பதில், கட்டுப்பட மாட்டாங்க என்பதில் ஷைத்தான் உறுதியாக இருக்கிறானான். ஆனால் ஷைத்தான் அதுக்கு வேறொரு வழியை பார்க்குறான். என்ன பார்க்குறான்னு சொன்னால், வலாக்கின் ஃபித் தஹ்ரீஸ், என்ன பார்க்குறான்னு கேட்டால், அந்த முஸ்லீம்கள் இடத்துல விரோதங்களை ஏற்படுத்துகின்றான், அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றான், அவர்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துகின்றான் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இது போன்று ஷைத்தான் பல விதத்தில் பல கோணத்தில் நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை கருவறுப்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை எடுப்பான். அதுக்கு ஒரு காலமும் நாம் இடமளிக்க கூடாது. அந்த பாறைகளை எல்லாம் தூக்கி இறக்கி வைக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், ஒரு முஸ்லீம் எத்தனை நாளை கோவிக்கலாம், ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமோடு சேர்ந்து வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் நமக்கு அநியாயம் நடந்துச்சுன்னு வைங்க, நமக்கு உண்மையிலே அநியாயம் நடந்து கண் முன்னாடி தெரியுது, தெரிந்தாலும் ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமோடு எத்தனை நாள் பேசாமல் இருக்கலாம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூன்று நாள் தான், மூன்று நாளைக்கு மேலே ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமோடு கோபித்திருக்க முடியாது. லா யஹில்லு லி முஸ்லிமீன் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸின் லயாலின், ஒரு முஸ்லிமானவர் அடுத்த முஸ்லிமானவரை மூன்று நாளைக்கு மேல் வெறுப்பது ஹலால் ஆகாது. லா யஹில்லுன்னு சொன்னால் நேரடியான வார்த்தை, ஹலால் ஆகாது. மூன்று நாளைக்கு மேலாக ஒரு முஸ்லீமை வெறுத்து ஒதுங்க முடியாது. அது எவ்வளவு பிரச்சனையாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அநியாயமாக இருக்கலாம். இன்றைக்கு நான் ஒருத்தரோடு கோபிச்சிட்டேன்னு வைங்க, நாளைக்கு வந்து அவரோடு பேசாமல் இருக்கலாம், அவருக்கு சலாம் சொல்லாமல் போகலாம், அவரை வெறுத்து ஒதுங்கலாம். ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, நாளை மறுநாள் ஆகுது, அவரோடு பேசாமல் இருக்கலாம். பாருங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை பாருங்க, ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையை புரிஞ்சு இது மாதிரி ஒரு சட்டத்தை வேற எந்த ஒரு மதமும் வேற எந்த ஒரு மார்க்கமும் சொல்லியிருக்காது. ஏன்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு சொன்னால் உடனடியாக அதை அந்த கோபத்தெல்லாம் தூக்கி கீழே வச்சுட்டு நான் பேசுவேன்னு சொல்லி பேச முடியாது. அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அவனுக்கு கொஞ்சம் காலம் தேவை, அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய உள்ளத்தில் இருந்து அந்த கஷ்டத்தை கொஞ்சம் இறக்கி வைக்கிறதுக்கு நாள் தேவைப்படுது. இதுக்காக வேண்டி இஸ்லாம் சொல்லுது, நீ மூன்று நாள் எடுத்துக்கோ, மூன்று நாள் பிந்திருச்சுன்னு சொன்னால் உடனடியாக நீ சலாம் சொல்லி அவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டும், அவனோடு நெருங்கி வாழ வேண்டும், பேச வேண்டும். இப்போ ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க, சந்திக்கும் போது கோபத்தோடு இருக்கக்கூடியவர் அவர் வந்து சலாம் சொல்லாமல் ஒதுங்கி ஒதுங்கி போறாருன்னு வைங்க, இந்த நேரத்தில் ரசூலா என்ன சொல்றாங்க தெரியுமா, யார் முந்தி கொண்டு சலாத்தை சொல்கின்றாரோ அவர் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். அதே போன்று யார் மூன்று நாளைக்கு மேல் பேசாமல் இருக்கின்றாரோ, உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி இருக்கின்றாரோ, கோபத்தோடு வாழ்கின்றாரோ அவர் தான் அல்லாஹ்விடத்தில் கெட்டவர். பாத்தீங்களா, நாம சிந்திச்சு பார்க்கணும், நாம அற்பமான பிரச்சனைகளுக்காக வேண்டி, அற்பமான காரியங்களுக்காக வேண்டி நாம நம்முடைய உள்ளத்திலிருந்து எத்தனை பேரை ஒதுக்கி வாழ்கின்றோம், எத்தனை பேரை வெறுத்து வாழ்கின்றோம், நம்முடைய குடும்பத்திலே எத்தனை தாய்மார்களோடு நாம் பேசாமல் இருக்கின்றோம். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உம்மா பாப்பாவோட பேசுறது கிடையாது, பல வருடங்கள் திருமணத்துக்கு பின்னாடி மனைவியுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய தாயை பார்க்கறது கிடையாது, தன்னுடைய தந்தையை பார்க்கறது கிடையாது, சகோதரமார்களோட ஒத்துமையோடு வாழ்வது கிடையாது, உள்ளத்தால் பிரிந்து ஒதுங்கி தாயை கூட பார்க்க போகிறது கிடையாது. பார்க்குறோமா இல்லையா? இப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த இடத்துல சிறந்த மனிதராக ஆக முடியுமா, அல்லது ஒரு கெட்ட மனிதனாக ஆக முடியுமா? நாம் இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்படும் வேலை இல்லையே. அப்போ நாம் புரிஞ்சுக்கொள்ளணும், மூன்று நாளைக்கு மேலாக நாம் கோபிக்கக்கூடாது, உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் மூன்று நாளைக்கு மேல் நாம் பேசாமல் இருந்துட்டோம்னு வைங்க, அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதிகமான பேருக்கு இந்த விளைவு தெரியாமல் இருக்குது. என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், நான் வந்து பேசாமல் இருந்தேன்னு சொன்னால் அவரே வந்து பேசட்டும், நான் ஏன் அவர்கிட்ட போக, நானாக தவறு செஞ்சேன், நானாக குற்றம் செஞ்சேன், நானாக அவர் உள்ளத்தால் வருத்தேன், அவர் எனக்கு அநியாயம் பண்ணியிருக்காரு, அவர் எனக்கு அடிச்சிருக்கிறாரு, அவர் என்னுடைய பொருளாதாரத்தை பறிச்சிருக்கிறாரு, இப்படி இருக்கும்போது நான் ஏன் அவருடைய காலுக்கு போகணும், நான் எதுக்காக வேண்டி முந்தி இறங்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமான பேர் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மூன்று நாளைக்கு மேலே அவர் இவர்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தீங்கன்னு வைங்க, உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கினீங்கன்னு வைங்க, என்னன்னு கேட்டால், துஃப்தஹுல் அபுவாபுல் ஜன்னத யௌமுல் இஸ்னைனி வ யௌமுல் ஹமீஸ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, திங்கக்கிழமை அதே போன்று வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு வந்து கொண்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம்னு பார்த்தீங்களா, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றதாம். இந்த நேரத்தில் யார் ஃபயஃபிரு உள்ளி குள்ளி அபுதின்லா யுஷரிகு பில்லாய் ஷையா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தாரோ அவருக்கு வந்து அந்த பொது மன்னிப்பு கிடையவே கிடையாது, ஷிருக்கு வச்சா கதை முடிஞ்சு. ஏன்னு கேட்டால், ஒமை யுஷரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றாரோ அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, அப்போ அவருக்கு மன்னிப்பு கிடையாது. அவர் ஷிருக்கு வச்சவர், அவரை பற்றி நாம் பேசுறதுல அர்த்தம் கிடையாது. ஆனால் ஷிருக்கு வைக்காத ஒருத்தருக்கும் இந்த பொது மன்னிப்பு கிடையாதாம். இல்லா ரஜுலன், அல்லாஹ் என்னையும் உங்களையும் அதுலேருந்து பாதுகாக்கணும், அந்த ஒரு கூட்டத்திலேருந்து பாதுகாக்கணும். இல்லா ரஜுலன், ஒரு மனிதருக்கு அந்த பொது மன்னிப்பு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் கிடைப்பது கிடையாது. அது யார் என்று கேட்டால், கானத் பைனஹு வபைன அஹீஹி ஷானா, ஒரு சகோதரன் அடுத்த சகோதரனுக்கும்
மத்தியில வைராக்கியம் இருக்கின்றது, குரோதங்கள் இருக்கின்றது, அவனோடு கோபித்துக் கொண்டிருக்கின்றான். மூன்று நாள் கழிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு கிடையாது என்ற தகவலை அன்னலம் பெருமகனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப பாருங்க, இப்ப நேத்து நாம வந்து வியாழக்கிழமையில இருந்தோம், இந்த வியாழக்கிழமையில பொது மன்னிப்பு கிடைச்சிருக்கும். நாம அல்லாஹ்வுடைய அந்த பொது மன்னிப்பிலிருந்து எத்தனை பேர் தூக்கி எறியப்பட்டிருப்போம்? ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பாப்போம். நான் குடும்பத்தை குடும்ப ரீதியாக நான் பிளவுபட்டிருக்கின்றேன், நான் மார்க்க ரீதியாக பிளவுபட்டிருக்கின்றேன், நான் பொருளாதார ரீதியாக பிளவுபட்டிருக்கின்றேன், நான் அவனோடு இத்தனை வருஷமா பேசாம இருக்கிறேன், நான் இவரோடு இத்தனை வருஷமா பேசாம இருக்கிறேனே, அவன் நேற்று எங்களுக்கு பொது மன்னிப்பு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. நாளை சனிக்கிழமை, நாளன்று ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு பிறகு வரக்கூடிய திங்கக்கிழமை மீண்டும் பொது மன்னிப்பு கிடைக்கப்படுகின்றது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தவறுகள் செய்கின்றோம், எவ்வளவு பாவமான காரியங்கள் செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டாமா? அல்லாஹ் நம்மளை மன்னிக்க கூடாதா? நாமெல்லாம் சுவர்க்கத்துக்கு போக ஆசை இல்லையா? நரகத்தினுடைய படுகொலியை தான் நாம விரும்புகிறோமா? அப்ப ஒரு அற்பமான காரியத்துக்காக வேண்டி நாமெல்லாம் நரகத்தை நோக்கி செல்ல வேண்டுமா? நிதானமா சிந்திச்சு பாருங்க. இப்ப திங்கக்கிழமை எனக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வைங்க, அந்த நாள் மாலை பிரச்சனை வந்துடுச்சுன்னு வைங்க, ஒரு நாள் போகுது, நமக்கு வந்து பேசாமல் இருக்கலாம், கோபத்தோடு இருக்கலாம். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வருகின்றது, செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி இருக்கலாம். புதன்கிழமை வருது, புதன்கிழமை பேசாம கோபித்து கொண்டிருக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்புக்குரிய ஒரு நாள் வருகின்றது. அந்த நாளுக்கு முன்னாடி நாம பேசலன்னு வைங்க, நாம சலாத்தை சொல்லி முந்தி கொள்ளன்னு வைங்க, உள்ளத்தால் நெருங்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்காது சகோதரர்களே. எனவே நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் உறுதியாக நாம முடிவெடுக்க வேண்டும். நான் என்ன தவறு செய்திருந்தாலும் சரி, அல்லது எனக்கு எப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்திருந்தாலும் சரி, அடுத்த சகோதரனோடு நான் சேர்ந்து வாழ்வேன், நான் கோபிக்காமல் இருப்பேன், உள்ளத்தால் நெருங்கி வாழ்வேன் என்ற ஒரு முடிவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல மேலும் சொல்வதாக இருந்தால் பாருங்க, ஒரு மனிதர் மூன்று நாள் தாண்டி பேசவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட எச்சரிக்கையை செய்தார்கள் என்று பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூணு நாள் ஒருத்தர் பேசல, மூன்று இரவு பேசல, ஃபமன் ஹஜர, அவர் அப்படியே தொடர்வார் என்று சொன்னால் ஃபமாத், அதே நிலைமையில வச்சு அவருக்கு மௌத்து வந்துருச்சுன்னு வைங்க, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அந்த கோபத்தோடு மூன்று நாள் பிந்தி அதை அப்படியே தொடர்ந்தவராக ஃபமாத்த, அவருக்கு மரணம் வந்துருச்சுன்னு வைங்க, தகலன்னார், அவர் செல்லக்கூடிய இடம் நரகம். நவுது பில்லாஹி மின், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். பேசாத நிலைமையில தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையில நாம் அப்படியே மௌத்தாயிட்டோம்னு வைங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த நேரத்தில் மரணம் வரும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. அடுத்த வினாடி நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்று சொல்ல முடியாது. நாம் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் நாளை மறுமையுடைய இலக்கு, அந்த இலக்கை அடைவதற்காக வேண்டி எப்படிப்பட்ட தியாகங்களையும் செய்வோம் என்ற பாடம் கற்றவர்கள், நபிகள் நாயகத்தினுடைய முன்மாதிரியை எடுத்துக்கொண்டவர்கள், அப்படிப்பட்ட சமுதாயம் இன்றைக்கு அடுத்த சமுதாயங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய சமுதாயம். இது போன்று விரோதங்களோடு, குரோதத்தோடு, கோபத்தோடு, வைராக்கியத்தோடு நாம் ஒருவருக்கொருவர் விமர்சனங்களோடு தொடர்ச்சியாக இருப்போம் என்று சொன்னால் அவன் செல்லக்கூடிய இடம் எங்க? தகலன்னார், அவன் நரகத்துக்குள்ளே நுழைவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் போய் சொல்ல முடியாது, யா அல்லாஹ், உன்னுடைய கொள்கைக்காக வேண்டி, உன்னுடைய சத்திய மார்க்கத்துக்காக வேண்டி நான் எப்படியெல்லாம் தியாகம் செய்தேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நீ செஞ்சதான்ப்பா, ஆனால் என்ன பண்ணின, நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணினியா இல்லையா? உள்ளத்தால் ஒரு மனிதனை வெறுத்து வாழ்ந்தாயா இல்லையா என்று அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அல்லாஹ் நரக படுகொலியில தூக்கி போற்றுவானா இல்லையா? ஒவ்வொருவரும் அஞ்சு கொள்ள வேண்டும், அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நேரத்திலே நாமெல்லாம் உறுதியாக ஒரு முடிவெடுக்க வேண்டும். நாம் எங்களுடைய பெருமையை பார்க்காமல், நான் யார் யாரோடெல்லாம் கோபித்திருக்கின்றனோ அவர்களோடு என்னுடைய மரணம் வருவதற்கு முன்னாடியே நான் பேசிவிடுவேன், நான் உள்ளத்தால் அவர்களை நேசிப்பேன், அவர்களை என்னுடைய சகோதரன் போன்று நான் அவர்களை நினைப்பேன், எனக்கு எப்படிப்பட்ட பெரிய அநியாயங்கள் நடந்திருந்தாலும் அவரை நான் மன்னித்து விடுவேன், அல்லது நான் அவருக்கு தவறு செய்திருந்தேன் சொன்னால் நான் அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பேன்,
சலாத்திலே முந்திக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே வெற்றியை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற எண்ணம் இந்த நேரத்திலே நாம் எடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே நாளை மறுமையிலே அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து விடுபட்டு நாளை மறுமையிலே சுவனத்துக்கு செல்லலாம் என்ற தகவலை கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வா ஆஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போன்று நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களை எப்படி வார்த்தெடுத்தார்கள்? கோபிக்கக்கூடிய, வைராக்கியம் வைக்கக்கூடிய, குரோதங்களோடு வாழக்கூடிய, பிளவுபட்டு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்களா? வரலாற்றை புரட்டுங்கள், சஹாபாக்களுடைய வரலாற்றை படித்து பாருங்கள், அது போன்ற ஒரு வரலாறை நம்மால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இனிமையான வரலாறுகள், கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடிய சஹாபாக்களுடைய வரலாறுகள். எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பத்துக்கு மத்தியிலே வாழ்ந்தாலும், அந்த நபித்தோழர்கள் அடுத்த நபித்தோழரோடு எப்படி வாழ்ந்தார்கள்? ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள், உள்ளங்களால் நெருங்கி வாழ்ந்தார்கள், அடுத்த நபித்தோழரை தன்னுடைய சகோதரனை போன்று வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய பயணம் பல தடவை நாம் கேள்விப்பட்டுமா இல்லையா? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாங்க, எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அன்சாரிகள் என்ன பண்ணுறாங்க? உதவி பண்ணின வரலாறு நாம் பார்க்கலையா? சொந்த சகோதரனுக்கு உதவி பண்ணின மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. என் கடையில் பாதியை வச்சுக்கொள்ளுங்க, மனைவி ரெண்டு பேர் இருந்தால் நான் உத்தரவு தலாக்கு விடுக்கிறேன், உத்தரவு வச்சுக்கொள்ளுங்க. இந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே விட்டு கொடுத்தாங்களா இல்லையா? அதுதான் உண்மையான உள்ளத்தால் நேசிக்கக்கூடிய அன்பு. உள்ளத்தால் வெறுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகத்தினுடைய மரணம் வருகின்றது. நபிகள் நாயகம் மரணிக்கும் போது, மரணித்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் மரணிக்கவில்லை என்று ஒரு கூட்டம் நிற்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று இன்னும் சில சஹாபாக்கள். இரண்டு சாராருக்கு மத்தியிலே பெரிய பிரச்சனை, பெரிய பிளவு, பெரிய சரிச்ச. இது மாதிரி ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்தில் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னு வைங்க, என்ன நடக்கும்? அங்கிட்டு இருந்து வெட்டுக்கள், இங்கிட்டு பக்கத்தில் இருந்து இன்னும் ஒரு கூட்டம், இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள் என்று, அதிகமாக தங்களுடைய உயிரை விட நேசித்த ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்று ஒரு சாரார் சொல்ல, இன்னும் ஒரு சாரார், ரசூலுல்லாஹ் மரணித்ததாக யாராவது சொல்வீர்கள் என்று சொன்னால் என்னுடைய வாளுக்கு இரையாகுவீர்கள் என்று சொல்லி பெரிய பெரிய நபித்தோழர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை. எந்த அடிப்படையில் சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்த பாசத்தின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததாக யாராவது சொல்வீர்கள் என்று சொன்னால் ரெண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் பெரிய சர்ச்சைக்கு மத்தியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உள்ளே வர்றாங்க, அழுத வண்ணம் வருகின்றார்கள். வந்து ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றியை முத்தமிடுகின்றார்கள். முத்தமிட்டு இரண்டு குழுக்களையும் எந்த அடிப்படையில் ஒற்றுமைப்படுத்துகின்றார்கள்? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல் அஃபயம்மாத அவ் குதில வயின் கலபுத்தும் அழகாபிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெற்றியில் முத்தமிட்டு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள், அவர்களும் மரணித்து விட்டார்கள், முகம்மதும் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை அந்த குர்ஆன் வசனம் மூலமாக ஹிக்மத்தா சொல்றாங்க. முகம்மது மரணித்தாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த வழியிலே திரும்பி ஓடிடுவீங்களா அப்படின்னு சொல்லி வகை செய்தியை சொல்லி அல்லாஹ் அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துறாங்க. உடனடியாக ஒரு குர்ஆன் வசனத்தை சொன்ன மாத்திரத்திலேயே அந்த நபித்தோழர்கள் உள்ளங்களால் ஒன்றுபடுகின்றார்கள். இந்த ஒற்றுமை தான் தேவை. மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒற்றுமை நமக்கு தேவை கிடையாது. ஒற்றுமையை பற்றி பேசுகிறாரு, உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை பேசுகிறாரு இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பார்க்குறது, நீங்கள் தானே பிரச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் தானே போகிற இடத்துலலாம் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மை நோக்கி விரல் நீட்டலாம். இதில் உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் வஹியின் அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும். வெறுமனே நீங்கள் செய்யக்கூடிய ஷிர்க்கெல்லாம் செய்யுங்க,
நீங்க செய்யக்கூடிய பிதத்துக்கள் எல்லாம் செய்யுங்க, நீங்க செய்யக்கூடிய வழிகேடுகள் எல்லாம் செய்யுங்க, ஆனா நாம ஒன்றா இருப்போம். இந்த ஒற்றுமை தேவை கிடையாது. இந்த ஒற்றுமையை திருமறை குர்ஆன் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட உள்ளங்களுடைய நெருக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் போதிக்கவில்லை. எப்படிப்பட்ட ஒற்றுமையை, எப்படிப்பட்ட உள்ளத்தினுடைய நேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் போதிக்கின்றார்கள் என்று சொன்னால், வஹியின் அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லி போதித்த ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று நாம் பிளவுபடாமல், சர்ச்சை பண்ணிக்கொள்ளாமல், பிரச்சனைனா மனுஷனுக்கு வரத்தான் செய்யும், அதுக்காக வேண்டி அந்த பிரச்சனையை காலாகாலமாக ஒருவன் அநியாயம் செய்து விட்டானே என்பதற்காக வேண்டி மனதிலே வைராக்கியம் வைத்து கொண்டு காலாகாலமாக வைத்து கொண்டு அவனை விரட்டலாமா, அவனை வந்து எதிர்த்து கொண்டிருக்கலாமா? அப்படி இருந்தால் யாருக்கு நஷ்டம் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரத்திலிருந்து பாடம் படித்து நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு எல்லாம் வல்லல்லாம் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.